நியூசிலாந்துக்கு எதிராக நடக்க போற வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல இந்தியன் டீம்ல சிராஜ் ஆல சீனியர் பிளேயர் ஒருத்தவரோட இடத்துக்கு ஆபத்து வந்திருக்கு. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இன்னும் கொஞ்ச நாட்களே இருக்கு. இதனால ரசிகர்களிடையே இந்த மேட்சுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கு. இந்த மேட்சுக்காக இந்தியன் டீம் தன்னுடைய பிராக்டிஸ் ஆரம்பிச்சாங்க. இந்தியன் பிளேயர்ஸ் இங்கிலாந்து போனதுக்கு அப்புறம் 3 நாட்கள் கடுமையான குவாரண்டைன்ல இருந்தாங்க. இப்போ டீமா நெட் பிராக்டிஸ் ஆரம்பிச்சாங்க. சீக்கிரமாவே பவுலர்ஸ்க்கான தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கிலாந்து களத்துல ஃபாஸ்ட் பவுலர்ஸுடைய பங்கு மிக முக்கியம். அந்த வகையில இந்தியன் டீம்ல இஷாந்த் சர்மா, முகமது ஷமி, பும்ரான்னு 3 ஸ்டார் பவுலர்ஸ் இருக்காங்க. இந்த கூட்டணி இந்தியன் டீமுடைய வெற்றிக்கு பல சமயங்களில் உதவி இருக்கு. போன 2019 நடந்த வெஸ்ட் இண்டீஸ் சுற்றுப்பயணத்துக்கு அப்புறம் இப்பதான் இந்த 3 பேருமே ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இடைப்பட்ட காலத்துல யாராவது ஒருத்தவருக்கு காயம் வந்துட்டே இருந்தது. இப்படி இருக்க இந்தியாவுடைய பிளேயிங் லெவன்ல முகமது சிராஜ் சேர்க்க அதிக வாய்ப்பு இருக்குன்றாங்க. இஷாந்த் சர்மா இதுக்காக வெளியே உட்கார வைக்கப்படுவார்னு எதிர்பார்க்கப்படுது. முகமது சிராஜ் நீண்ட நேரம் களத்துல தாக்கு பிடிச்சி ஆக்ரோஷமான பவுன்சர்ஸ் வீசுவார். அதுக்குதான் இந்த காரணமா சொல்லப்படுது. ஆனா இத பல வருஷங்களா இஷாந்த் சர்மா தான் பண்ணிட்டு வந்தாரு. இஷாந்த் சர்மா இது வரைக்கும் 101 டெஸ்ட் மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. அதுல 12 மேட்சஸ் இங்கிலாந்துல நடந்தது. இவ்வளவு பெரிய அனுபவம் இருந்தும் இஷாந்தோடைய வயதை இந்தியன் டீம் நிர்வாகம் சிக்கலா பாக்குது. கால காயத்துல பாதிக்கப்பட்டிருந்த இவரு கடந்த இங்கிலாந்து டோர்னமெண்ட்ல தான் திரும்பவும் டீம்ல இணைஞ்சாரு. அதனால அவருடைய ஃபிட்னஸ் இன்னும் உறுதியாகாம இருக்கு. இந்தியன் டீம் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 2 ஸ்பின்னர்ஸோட கிளம்புறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதன்படி ஜடேஜாவும் அஸ்வினும் கண்டிப்பா டீம்ல இருப்பாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல முகமது ஷமியும் பும்ராவும் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த 3வது பவுலர் வந்து இஷாந்த் சர்மாவா இல்ல முகமது சிராஜான்னு ஒண்ணு இருக்கு. அதுல முகமது சிராஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இந்தியன் டீம் கடைசியா இங்கிலாந்துக்கு போகும்போது 2 சுற்றுப்பயணங்கள்லயும் ஸ்பின்னரான மோயின் அலிக்கு எதிராக திணறினாங்க. இதுவே இந்தியன் டீம்ல ஸ்பின்னர் தேர்வுக்கு காரணமா பார்க்கப்படுது. மோயின் அலி விக்கெட் எடுத்த போது அது கோடை காலமா இருந்தது. இதனால பிச்சு வறண்டு ஸ்பின் ஆச்சு. ஆனா இப்போ கொஞ்சம் மழைக்காலமா இருக்கிறதால ஸ்பின்னருக்கு சவாலா இருக்கும். எது எப்படியோ ஜடேஜாவும் அஸ்வினும் 2 ஸ்பின்னர் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் முகமது ஷமி மற்றும் பும்ரா இருப்பாங்க. அந்த 3வது பவுலர் யாரு அப்படின்றதான் கேள்வி இருக்கு. முகமது சிராஜா, இஷாந்த் சர்மாவா, யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.